செய்தியை பார்க்கிறோம். கர்நாடகாவில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலாகிறது. கொரோனா தொற்றை தடுப்பதற்காக கர்நாடக மாநில அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. விரிவான தகவல்களை நம்மோடு பகிர செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, தகவல்கள். வணக்கம் பத்மபிரியா. அதாவது கர்நாடக அரசில் முக்கிய முடிவு தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் படிப்படியாக கொரோனா தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக எல்லையில் கட்டுப்பாடுகளை கர்நாடக அரசு தீவிரப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பசவராஜ் பொம்மை, முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பசவராஜ் பொம்மை உயர் அதிகாரிகள் கொரோனா குறித்து ஆலோசனை வழங்கும் உயர் அதிகாரிகளுடன் தற்போது முக்கிய ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனையின் முடிவில் கர்நாடகத்தில் எல்லையோரங்களில் உள்ள, அதாவது குறிப்பாக கேரளா மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் கர்நாடக மாவட்டங்களில் வார இறுதி நாட்களில் கொரோனா ஊரடங்கு, முழு ஊரடங்கு, அதாவது வீக்கெண்ட் லாக்டவுன் எனப்படும் முழு ஊரடங்கை பிதர், கலபுர்கி, பெலகாவி, விஜயபுரா ஆகிய மாவட்டங்களில் முழு ஊரடங்கு, அதாவது சனி ஞாயிறுகளில் முழு ஊரடங்கை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேர ஊரடங்கானது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இரவு நேர ஊரடங்கானது இரவு 9 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை அமல்படுத்தவும் பசவராஜ் பொம்மை முடிவெடுத்துள்ளதாக நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. பத்மபிரியா, நன்றி. ராஜா, தகவல்களை பகிர்ந்தமைக்கு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் வருகின்ற 9ஆம் தேதி முதல் கல்லூரிகளுக்கு நேரில் வர உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம், கல்லூரி கல்வி இயக்ககம் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு உயர்கல்வித்துறை செயலர் கார்த்திகேயன் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் அனைத்து வேலை நாட்களிலும் பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கல்லூரிகளுக்கு நேரில் வர உத்தரவிடப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி முதல் அனைத்து கல்லூரிகளுக்கும் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்கள் நீங்களாக மற்ற அனைத்து கல்லூரிகளுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் தமிழக அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு இன்று தொடங்கியது. மாநிலம் முழுவதும் சுமார் 45,000 பேர் தேர்வு எழுதினார்கள். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் காரணமாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என அறிவிக்கப்பட்டது. மாணவர்களின் 11ஆம் வகுப்பு மதிப்பெண் மற்றும் 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் பட்டியல் கடந்த மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மதிப்பெண்களில் திருப்தி இல்லாத மாணவர்களும் தனி தேர்வர்களுக்கும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறவுள்ளது. அதன்படி முதல் நாளான இன்று மொழி பாடத்திற்கான தேர்வு நடைபெற்றது. இதில் நேரடியாக பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 25 பேரும் 45,000-க்கும் மேற்பட்ட தனி தேர்வர்களும் பங்கேற்றனர். தேர்வு மையங்களில் தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிவது உள்ளிட்டவற்றை தேர்வுத்துறை முறையாக பின்பற்றி வருகிறது. திருச்சியில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து லால்குடி, புள்ளம்பாடி, அன்பில் உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று ஆய்வில் ஈடுபட்டார். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடனும் கலந்துரையாடினார். இந்தியாவில் விளையாட்டுக்காக வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இனி மேஜர் தியான்சந்த் பெயரில் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், கேல் ரத்னா விருதை தியான்சந்த் பெயரில் வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டார். இந்த கோரிக்கைகளை ஏற்று இனி கேல் ரத்னா விருதுகள் மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது என்ற பெயரில் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார். 1928, 1932 மற்றும் 1936 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியை வழிநடத்தியவர் தியான்சந்த். இவரது பிறந்த நாளான ஆகஸ்ட் 29ஆம் தேதியை தான் தேசிய விளையாட்டு நாளாக கொண்டாடி வருகிறோம். இதுவரை இந்த விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா என்ற பெயரில் வழங்கப்பட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே ராஜீவ்காந்தியின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸைச் சேர்ந்த செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். News18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக கருத்து தெரிவித்த அவர், விருதின் பெயரிலிருந்து ராஜீவ்காந்தி பெயரை அகற்றலாம், ஆனால் மக்கள் மனதிலிருந்து அகற்ற முடியாது என்றார்.
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எந்த பெயரையும் நாங்கள் எடுக்கவில்லை, அகற்றவில்லை, தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். சொல்ல போனால் மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலமாகட்டும், வாஜ்பாய் ஆட்சி காலமாகட்டும், விபி சிங் ஆட்சி காலமாகட்டும், அவர்கள் போட்ட திட்டங்கள், அவர்கள் வைத்த பெயர்களை நாங்கள் ஒன்றும் அகற்றவில்லை. காரணம் என்னவென்றால், அந்தந்த காலத்திற்கு அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப ஒரு பரிணாம அரசியல் பரிணாம வளர்ச்சியில ஒரு ஒரு பெயர்கள் சூட்டப்படுகிறது. அது ஒன்றும் தனி நபர்களால் சூட்டப்படவில்லை, ஒரு குழுவால், ஒரு அமைப்பால், ஒரு அரசால் சூட்டப்படுகிறது. இதை அகற்றுவது, இதிலிருந்து தெரிகிறது மோடி அவருடைய காழ்ப்புணர்ச்சியும் பாஜக அரசினுடைய பாசிச போக்கும். வன்மையாக இதை கண்டிக்கிறோம். அவடி மாநகராட்சியில் சொத்துவரி வசூல் செய்வது அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அவடி நகராட்சி கடந்த 2019 ஜூன் மாதம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. அவடி மாநகராட்சியில் சொத்துவரி வசூல் குறித்த விவரங்களை கேட்டு சமூக ஆர்வலர் காசி மாயன் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் 2019-20 கால நிதியாண்டில் 1,20,00,000 ரூபாய் மட்டுமே சொத்துவரி வசூல் செய்திருப்பது தெரியவந்துள்ளது. 180,000 வீடுகள் உள்ள ஆவடி மாநகராட்சியில் 110,000 வீடுகளை மட்டுமே வரி கணக்கீட்டுக்குள் உள்ளது. 70,000 வீடுகள் வரி கணக்கீட்டிற்குள் இல்லை என்பதும் ஆண்டுக்கும் சுமார் 40 கோடி ரூபாய் சொத்துவரி வசூல் செய்ய வேண்டிய இடத்தில் 1,20,00,000 ரூபாய் மட்டுமே வசூல் செய்திருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மாநகராட்சியில் சுமார் 40 கோடி ரூபாய் சொத்துவரி நிலுவை இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள 15 மாநகராட்சிகளிலும் சுமார் 600 கோடி ரூபாய் நிலுவை இருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் நடத்திய சிறப்பு முகாமில் விஜிஎன் என்ற தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மட்டும் 1,60,00,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. ஊழியர்கள் பற்றாக்குறையால் வரி வசூலில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கும் நிலையில் நிலுவை சொத்து வரியை வசூலிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நாசர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு முறையிட்டிருக்கோம், துறை அமைச்சருக்கு நாங்கள் கேட்டிருக்கோம். மேற்கொண்டு எங்களுக்கு வர வேண்டிய அந்த 10 பேரையும் நியமனம் செய்தால் வரி வசூல் செய்வதற்கு ஏதுவாக அமையும், அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இனி விரைவு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத்தின் தேர்தல் தோல்விக்கு காரணமானவர்களை கடவுள் தண்டிப்பார் என அதிமுக நிர்வாகி ஒருவர் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத் திமுக வேட்பாளர் ஐயப்பனிடம் தோல்வியடைந்தார். அவரது தோல்விக்கு கடலூர் நகர அதிமுக துணைச் செயலாளர் கந்தன்தான் காரணம் என கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இதனை மறுத்த அவர், முன்னாள் அமைச்சரின் தோல்விக்கு தான் காரணம் இல்லை எனவும் தோல்விக்கு காரணமானவர்களை ஐயனார் தண்டிப்பார் எனவும் கூறி கோயில் முன்பு சத்தியம் செய்துள்ளார். இக்காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது. அவர் ஒட்ட வேலையை ஒழுங்கா செஞ்சேன், அவர் காசு நான் 1 ரூபா கூட தின்னல. அப்படி நான் அவர் காசு நான் தின்ன, அவர் நான் கட்சியை காட்டி கொடுத்தேன்னு சொன்னா இந்த ஐயனார் எனக்கு தண்டனை கொடுக்கணும். உழைச்ச நல்ல மனிதனா இந்த 2,00,000 காட்டி கொடுத்தவங்கள இந்த ஐயனார் வந்து கூடிய விரைவில் அவருக்கு மிக விரைவில் காட்டி கொடுத்து அவரை பழி வாங்கணும். இது ஐயனார் மேலும் ஆன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தமிழக கர்நாடக எல்லையில் தமிழக கேரள வாகனங்களை கர்நாடக காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கக்கநல்லா சோதனைச் சாவடியில் கேரளா மற்றும் தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய அத்தியாவசிய பொருட்களான காய்கறி மற்றும் உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் லாரிகள் உட்பட அனைத்து விதமான வாகனங்களில் வருபவர்களுக்கும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதி என கர்நாடக காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். திடீரென லாரிகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியதால் லாரி ஓட்டுநர்கள் கர்நாடக காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழக கர்நாடக எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இயக்குநர் கௌதம் மேனன் மற்றும் நடிகர் சிம்பு இணையும் புதிய திரைப்படத்திற்கு வெந்து தணிந்தது காடு என பெயரிடப்பட்டுள்ளது. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா ஆகிய படங்களைத் தொடர்ந்து இவர்கள் 3வது முறையாக கூட்டணி அமைக்கின்றனர். இந்த படத்தை ஐசரி கணேஷ் தயாரிக்க ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்கிறார். இந்நிலையில் வெந்து தணிந்தது காடு படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் எரிந்து கொண்டிருக்கும் காட்டுத்தீக்கு மத்தியில் லுங்கி மற்றும் கிழிந்த சட்டையுடன் கையில் கம்பு வைத்துக் கொண்டு சிம்பு காட்சியளிக்கிறார். இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.
ஹாக்கி வீராங்கனை வந்தனா வீட்டின் முன்பு திரண்டு சாதி ரீதியாக இழிவுபடுத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை எதிர்கொண்ட இந்திய மகளிர் அணி தோல்வியை தழுவியது. இதற்கு அணியில் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருந்ததே காரணம் என்று கூறி ஹாக்கி அணியில் இடம்பெற்ற வீராங்கனை வந்தனாவின் ஹரித்வார் வீட்டின் முன்பு கூடிய சிலர் அவரது குடும்பத்தினரை சாதி ரீதியாக இழிவுபடுத்தினர். மேலும் பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் இந்தியாவின் தோல்வியை கொண்டாடியுள்ளனர். புகாரின் பேரில் விசாரித்த போலீசார் அங்குர் பால் மற்றும் அவரது சகோதரர் விஜய்பாலை கைது செய்தனர். இதில் விஜய்பால் என்பவர் உத்தராகண்ட் ஹாக்கி அணிக்காக தேசிய அளவில் விளையாடியவர். சென்னையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்த நாள் விழா கொண்டாடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோயம்பேட்டைச் சேர்ந்த சூர்யா என்பவர் நேற்று நள்ளிரவு தனது நண்பர்களுடன் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்த நாள் விழா கொண்டாடியுள்ளார். அப்போது அவரது நண்பர்கள் இதனை செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனையடுத்து இளைஞர் சூர்யாவை கைது செய்த திருமங்கலம் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட நபர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறு அருகே அரசு பேருந்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பேருந்திலிருந்து பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மயிலாடுதுறை பணிமனையிலிருந்து புதுச்சேரியை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த போது பொறையாறு அடுத்த ராஜீபுரம் என்ற இடத்தில் பேருந்து வந்தபோது இன்ஜின் பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அறிந்த ஓட்டுநர் பேருந்தை உடனடியாக நிறுத்திவிட்டு பயணிகளை கீழே இறங்க அறிவுறுத்தினார். பின்னர் மளமளவென பரவிய தீ பேருந்து முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் பட்டிய தீயை போராடி அணைத்தனர். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தென்காசி மற்றும் கடலோர மாவட்டங்கள், அதனையொட்டிய உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக கோவை மாவட்டம் வால்பாறை, சின்னக்கல்லாரில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் 7ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் தென்மேற்கு, வடக்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிக்கு 10ஆம் தேதி வரை போக வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹொசூரில் வங்கிக் கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன், ஆன்லைன் வர்த்தக தொழிலில் ஈடுபட்டு வந்த மோகன் தனது மனைவி ரம்யா, 10 வயதான மகள் அன்மையா மற்றும் தாயார் வசந்தம்மாள் ஆகியோருடன் ஹொசூரில் வசித்து வந்தார். இவர்கள் வசித்த வீட்டை அதன் உரிமையாளர் வேறொருவருக்கு விற்றுள்ளார். இதனால் மோகன் குடும்பத்தினர் இன்று தாங்கள் வசித்து வந்த வீட்டை காலி செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் காலை வரை இவர்களின் நடமாட்டம் இல்லாததால் வீட்டை வாங்கியவர்கள் அங்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டினுள் காற்றாடி, டிவி ஆகியவை ஓடிக்கொண்டே இருந்ததால் சந்தேகமடைந்தவர்கள் மற்றொரு சாவியை வைத்து வீட்டினுள் சென்றிருக்கிறார்கள். வீட்டுக்குள் மோகன் உள்ளிட்ட 4 பேரும் உயிரிழந்து கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்தவர்கள் இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மோகன் எழுதி வைத்திருந்த கடிதத்தை கைப்பற்றினர். அதில் தனக்கு வங்கியில் அதிக அளவில் கடன் இருப்பதாகவும் கடன் தொல்லை காரணமாகவே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் எழுதி இருந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து மத்தியகிரி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முதல் நாள் காலை மோகன் தன்னிடம் சகஜமாக பேசியதாகவும் தாங்கள் இருவரும் பெங்களூரு செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் உயிரிழந்த ரம்யாவின் சகோதரர் ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். லெட்டரில் கடன் தொல்லை இருக்குது, பேங்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டு இறந்துருக்காங்க. எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இருந்தாலும் நான் சார் கிளியர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலையில் நேற்று காலையில் 8 மணிக்கு பேசினார் என்கிட்ட. இந்த மாதிரி நான் பெங்களூர் போகணும், வரீங்களான்னு கேட்டேன். சரி வரேன் நான் வந்து கார் கொஞ்சம் ரெடி பண்ணோம் அப்படின்னா சரின்னாரு. இறப்பிற்கான காரணம் வந்து இன்னும் தெரியவர தெரியல. முதற்கட்ட விசாரணையில் சூசைடுன்னு இருக்குது, ஒரு சூசைட் நோட் இருக்குது. அதில் தன்னுடைய சொந்த பிரச்சனைகளாலும் பேங்க்கில் உள்ள கடன் வாங்கி கட்ட முடியாத அந்த ஒரு விரக்தியிலையும் இறந்ததாக சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரு. விசாரணை வந்து தொடரும்.
தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு தமிழ் முறைப்படி அர்ச்சனை செய்யும் முறை தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் தமிழ் முறைப்படி அர்ச்சனை நடைபெறும் என அரசு அறிவித்தது. அதன்படி முதல்கட்டமாக தமிழகத்தில் உள்ள 47 பெரிய கோவில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதேபோல தஞ்சை பெரிய கோவிலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையாருக்கு தமிழ் முறைப்படி இன்று அர்ச்சனைகள் நடைபெற்றன. இதை பக்தர்கள் உற்சாகத்துடன் வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார்கள். நோய் நொடியெல்லாம் நீடுவாகவும் குறிப்பாக கொரோனா என்ற இந்த நோயிலிருந்து விடுபட்டு எல்லா மக்களும் எல்லா நண்பர்களையும் பற்றி நீடுவாட எல்லாம் வல்ல பெருவுடையார் உடனாகிய பெருவுடையார் திருவடிக்கு தமிழ் முறை கொண்டு அர்த்தகர் வழியை கண்டே தமிழ் திருமுறையால் அர்த்தனை புரிவில் அருள்வாயாக. மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலில் தமிழ் முறைப்படி குடமுழக்கு மற்றும் கருவறையில் மந்திரங்கள் முழங்க வேண்டும் என பல்வேறு சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராடி வந்த நிலையில் பெருவுடையாருக்கு தமிழ் முறைப்படி அர்ச்சனை செய்யப்படுவதை வரவேற்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தார்கள். தமிழ்நாட்டில் வரும் 9 தேதியுடன் ஊரடங்கு முடியவுள்ள நிலையில் சுகாதாரத்துறை மற்றும் அரசு உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் உச்சத்தில் இருந்த சமயமான மே மாதத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றது. பின்னர் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மே 24 தேதி முதல் ஜூன் 7 தேதி வரை முழு ஊரடங்கை அமல்படுத்தி முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் நலன் கருதி சில தளர்வுகளை அரசு அறிவித்து வருகிறது. ஆகஸ்ட் 9 தேதி வரை தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 10 முறையாக நீட்டிக்கப்பட்டது. இந்நிலையில் 11 முறையாக ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் அதில் கூடுதல் தளர்வு மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவற்றை குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை சற்று அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா 3 அலை வராமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த அறிவிப்பு இன்று மாலை அல்லது நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடிக்க முயன்ற நபர் ஏடிஎம் இயந்திரத்தில் சிக்கிக்கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. மோகனூர் அடுத்த அணியாவரம் பகுதியில் உள்ள தனியார் ஏடிஎம் இயந்திரத்தில் நேற்று மாலை இளைஞர் ஒருவர் நீண்ட நேரமாக பணம் எடுப்பது போல பாவனை செய்தவாறு இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் அவரை ஏடிஎம் மையத்தினுள் வைத்து அடைத்திருக்கிறார்கள். பின்னர் ரோந்து பணியில் இருந்த மோகனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இளைஞரை பிடித்தனர். விசாரணையில் அவர் தனியார் கோழிப்பண்ணையில் பணிபுரியும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த உபேந்திர ராய் என்பது தெரிய வந்தது. பணம் எடுப்பது போல அடிக்கடி ஏடிஎம் இயந்திரத்தை நோட்டமிட்ட உபேந்திர ராய் நேற்று மாலை ஆள் இல்லாத நேரத்தில் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனால் உபேந்திர ராயை கைது செய்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தஞ்சை அருகே நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் சகோதரர்களை வரும் 19 தேதி வரை சிறையில் அடைக்க கும்பகோணம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஹெலிகாப்டர் சகோதரர்கள் என அழைக்கப்படும் கும்பகோணத்தைச் சேர்ந்த கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. தவணை காலம் முடிந்தும் பணம் தராததால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியில் உள்ள பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்த ஹெலிகாப்டர் சகோதரர்களான கணேஷ் சுவாமிநாதன் ஆகியோரை நேற்று போலீசார் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தரணிதரன் வீட்டில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது அவர்களை வரும் 19 தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி ஆணையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். போகலூரைச் சேர்ந்த நாகநாதன் கடந்த 2011 முதல் 2016 வரை ஒன்றிய சேர்மனாக இருந்துள்ளார். அந்த சமயத்தில் சாலைகள் கலையரங்கம் கட்டியதில் ஊழல்கள் நடந்திருப்பதாக ஏற்பட்ட புகாரை அடுத்து நாகநாதன் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், 88 சவரன் தங்க நகைகள் மற்றும் வங்கி ஆவணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 14 லட்சம் ரூபாய்க்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நாகநாதன் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது.